திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கடந்த 18ஆம் தேதி அண்ணா அறிவாலய கலைஞர் அரங்கில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தின் போது பல்வேறு அறிவுறுத்தல்களை கட்சியினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கியிருந்தார். திமுகவில் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்த வேண்டும், அதிக அளவில் இளைஞர்களை இளம்பெண்களை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தார். அதனைத் தொடர்ந்து திமுகவில் உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய பணிகளை ஆரம்பகட்ட பணிகளை திமுகவினுடைய நிர்வாகிகள் மேற்கொண்டு வந்து கொண்டிருந்தனர். இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாமை முதலமைச்சர் ஸ்டாலின் தனது கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட திருவிக்கிய நகர் பகுதியில் தொடங்கி வைத்திருக்கிறார். திருவிக்கிய நகர் 18ஆவது தெரு 19ஆவது தெரு ஆகிய தெருக்களில் அவரே திமுகவினுடைய இந்த உறுப்பினர் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவத்தை எடுத்து சென்று திமுகவில் சேர விரும்புவோரிடம் அவர்களிடம் கையெழுத்து பெற்று திமுகவில் உறுப்பினர்களாக சேர்த்து வருகிறார். இந்த திருவிக்கிய நகரில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் திமுகவினுடைய முதன்மை செயலாளரும் அமைச்சருமான கே என் நேரு, அமைச்சர்கள் ஏவா வேலு, திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் மற்றும் அமைச்சர் சேகர் பாபு ஆகியோரும் இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டு தெருக்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவரே சென்று திமுகவினுடைய சேர விரும்புகளிடம் விண்ணப்ப படிவங்களை அளித்து அவர்களிடம் உறுப்பினராக சேர்த்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் திமுகவில் உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய நிகழ்வுகளானது நடைபெறவிருக்கிறது. எங்கெங்கெல்லாம் உறுப்பினர்கள் சேர்ப்பதற்கு விரும்புகிறார்களோ அங்கெல்லாம் திமுக நிர்வாகிகள் நேரடியாக சென்று அங்கு உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய பணியில் அவர்கள் ஈடுபடவிருக்கின்றனர். குறிப்பாக இளைஞர்கள் இளம்பெண்களை அதிக அளவில் உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் திமுக தலைவர் ஸ்டாலின் வழங்கியிருந்தார். எனவே இதனைத் தொடர்ந்து இளைஞர்கள் இளம்பெண்களை உறுப்பினர்களாக சேர்ப்பதற்கு இளைஞரணியின் சார்பாக திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் இது தொடர்பான அழைப்பையும் விடுத்திருந்தார் இளைஞரணி நிர்வாகிகளுக்கு. அதே போன்று திமுகவினுடைய மகளிரணி நிர்வாகிகளுக்கு திமுக மகளிரணி செயலாளர் கனிமொழி அதிக அளவில் இளம்பெண்களை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பையும் விடுத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர், அதுவும் குறிப்பாக திமுக மகளிர் அணியினர், இளைஞர் அணியினர் அதிக அளவில் உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான முகாம்களை நடத்தவிருக்கின்றனர்.